ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லாக் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் லாக் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டயட் ரெசிபிலாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 5-6 நிமிஷம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க கிச்சனில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் ஒரு இடியப்ப கொஸ்து பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து எங்கள் ஊரில் இடியப்பம் மீந்துட்டா அடுத்த நாள் வந்து இப்படி பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு 3 இடியப்பம் இருக்குது, 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு எக் இருக்குது வச்சு இதை எப்படி இடியப்ப கொஸ்து பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன், நல்லா சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், அதில் கடுகு தாளிச்சுக்கலாம். 1 வத்தல் மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறியிலி சிரிஞ்சிச்சு, அதையும் ஆட் பண்ணிட்டேன். 5-6 காஷ்யூ நட் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்படி மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். பொன்னிறமானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன், நல்ல நீளமாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம், எண்ணெய் குறைவாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் நிறத்தில் வந்ததும் 2-3 பற்கள் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு சேர்த்ததும் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். 1 முட்டையை வந்து இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முட்டை சேர்த்ததும் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி விட்டுடக்கூடாது, 2 செகண்ட் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை வறுத்து விட்டதும் காரத்துக்காக சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1-3 சிட்டிகை வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட எடுத்து வச்சிருக்க இடியப்பத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு கையால பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த இடியப்ப கொச்ச ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நேம்ல சொல்லுவாங்க. காயப்பட்டினத்துல வந்து இடியப்ப பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கல்யாண வீடுகள்லாம் காயல்பட்டினத்தில் ரொம்பவும் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. சிக்கன் மட்டன் இது மாதிரி நான்வெஜ்லாம் சேர்த்து கூட பண்ணுவாங்க. ரொம்பவும் எம்மியான இந்த இடியப்ப உப்புமா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சூடாக டீ செய்திடலாம். 1/2 கப் பால் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எனக்கு டீ வந்து ரொம்பவும் திக்காக இருந்தால் பிடிக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இது மாதிரி சேர்த்துட்டு இதில் தேயிலை சேர்த்துக்கிட்டேன். தேயிலை சேர்த்ததும் இஞ்சி வந்து க்ரஷ் பண்ணி தான் நான் எப்போவுமே சேர்த்துப்பேன். இடித்து சேர்த்துக்கிட்டா அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்காது. ஸோ இந்த தொலியெல்லாம் நல்லா நீக்கிட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து கொதித்ததும் 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததுமே சீனி சேர்த்துக்கணும். சீனியும் சேர்த்து கொதிச்சா டீ வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயும் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பா உப்புமாவும் டீயும் தயாராகிடுச்சு. லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸுக்கு ரொம்பவுமே நல்லது. வரகரிசி உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, வெயிட் லாஸுக்கு உதவும். இன்னைக்கு வரகரிசி கஞ்சியும் ஓமவல்லி துவையலும் செய்திடலாம். 1 முறை ஃபுல்லாகவே திருவி எடுத்துக்கிட்டேன். 4 கப் பால் தேவைப்படும். 4 கப் பால் வந்து மீடியமாட்டி எடுத்து வச்சுக்கலாம். துருவி வச்சிருக்க தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். தென் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா அடிச்சுட்டா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வரகரிசியை 2 டைம்ஸ் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வரகரிசி வந்துட்டு சிறுநீரக நோய்கள், சிறுநீரக நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் நீங்க வரகரிசி வந்து சிறந்த உணவா இருக்குது. மலச்சிக்கலுக்கு நிவாரணம் அளிக்கும் உணவாட்டும் இந்த வரகரிசி நமக்கு உதவுது. உடல் பருமனை குறைக்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இந்த வரகரிசி நார்ச்சத்துக்கள் நிறைந்தது. வரகரிசி கஞ்சி வந்து உடல் பருமனுக்கு சிறந்த உணவு. 4-5 கப் தண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா சுட்டதும் 10 நிமிஷமா ஊற வச்சிருக்க இந்த வரகரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இது 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வேகட்டும். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் உடல் சூட்ட தணிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. 2-3 பீஸ் சினமோன், 1 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வேகட்டும்.
mix பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கவர் போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த டைம்ல நம்ம அடிச்சு வச்சிருக்க தேங்காயில இருந்து தேங்காய் பால் எடுத்துடலாம். இது ஒரு 4 கப் தேங்காய் பால் வரும். தேங்காயை உடைச்சதும் ஒரு 10 மினிட்ஸ் குள்ளால தேங்காயெல்லாம் துருவிட்டு உடனே பால் எடுத்து சாப்பிட்டு வந்தா அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து 4-5 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 15 நிமிஷம் வெந்தாச்சு. இனி தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கவர் போட்டு வச்சிடலாம். டோட்டலா இது வந்து ஒரு 25 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாவே இந்த கஞ்சியை நம்ம சமைச்சுக்கணும். ஒரு 1/2 hour இது ரொம்பவும் கெட்டி ஆயிடும். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா 7-8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். நம்ம சேனல்ல 1.3K வீடியோஸ் இருக்கு. டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல் போய் பாருங்க. எல்லா வீடியோஸையும் 5 நிமிஷமாவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துல 7 நாளும் ஏதாவது டிஃபன் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். வாரத்துல ஒரு நாள் இது மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிறுதானியங்கள்ல பல வகை உண்டு. சாமை, வரகரிசி, திணை, கம்பு, சோளம் எல்லாமே இருக்கு. வெள்ளச்சோளம் கூட உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வரகரிசி, சாமை இது எல்லாமே தினமும் கூட சாப்பிடலாம். நம்ம ரைஸுக்காக வேண்டி இது சாப்பிட்டு வந்தோம்னா வெயிட் சீக்கிரமே ரிடியூஸ் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கஞ்சியை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது சாப்பிட்டு வரலாம். மற்ற சிறுதானியங்கள் கூட ஒரு நாள் விட்டு சாப்பிட்டு வரலாம். அரிசி வகைகள், கோதம்பு வகைகளை விட சிறுதானிய வகைகள் மிகவும் சிறந்தது. வரகரிசி கஞ்சி தயாராயிடுச்சு. இதுல தாளிப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்து தாளிச்சுக்கலாம். டயட் ரெசிபினால நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இப்போ போன பதிவுல வந்து நான் சொல்லியிருந்தேன் கரும்பு சக்கைய நல்லா காய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் 2 பதிவுக்கு அப்புறமா அந்த மெடிசினை வந்து நான் அப்லோட் பண்றேன். இப்போ கற்பூர வலி இலைகள், அதாவது ஓமவல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இதுலதான் நம்ம வரகரிசி கஞ்சிக்கு சைடிஷ் பண்ண போறோம், துவையல் பண்ண போறோம். இந்த கற்பூர வலி இலைகள் வந்து தினமும் சாப்பிட்டு வர்றதுனால உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த இலைகளை போட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் 1/2 cup இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 பேருக்கு தான். 1/2 cup தேங்காய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல 1 துண்டு இஞ்சியும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கிட்ட. இந்த வத்தல் மிளகாய் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா ஒரு பொன்னிறமானதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம துவையல் செய்து எடுத்துக்கலாம். இதுல வந்து சுவைக்காக கொஞ்சமாட்டு கொடம்புளி சேர்த்திருக்க. ஆர்டினரி புளி வேணாலும் சேர்க்கலாம். கொடம்புளி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சோ நான் கொடம்புளி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுத்தி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில சேர்த்து, மிக்சியில ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு லைட்டா கரக்கிட்டு கொஞ்சமா வெந்நீர் சேர்த்து அடிச்சு எடுத்துக்கணும். துவையல் செய்து எடுத்துக்கலாம். இந்த கற்பூர வெள்ளி இலைகளை சாப்பிட்றதுனால உடலை தாக்கும் பல்வேறு நோய்களின் எண்ணிக்கை குறையும் சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வுல சொல்லியிருக்காங்களாம். கற்பூர வெளியில வந்து ஆப்பிளை விட 42 மடங்கு அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி போன்றவை இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த கற்பூர வெளி இலைகளை வந்து வீக்ல 3-4 times சாப்பிட்டு வாங்க. இந்த வரகரிசி கஞ்சியும் கற்பூர வெளி இலை துவையலும் செமையா இருந்துச்சு. ரொம்ப ஆரோக்கியமான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க. ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க் யூ.